நல்லாதான் ஓரளவுக்கு ஒழுங்காக தான் ப்ரோ போச்சு. ஆனால் பாட்டுக்காக படம் பார்க்கலாம், மறுவார்த்தைக்காக பார்க்கலாம். என்ன கதை படம்? கதை எங்களுக்கே இன்னும் தெரியல ப்ரோ. நான் கதைன்னு ரொம்ப காமிச்சிருந்தாங்க, பட் ஆனால் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஒரு ஒரு சீனும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மாற்றி காமிச்சுன்னே இருந்தாங்க. அதில் கதை ஒழுங்காக புரியல. படம் பார்க்கலாம், படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் படம் இருக்கிறதுலே மொக்க படம் ப்ரோ. இதுக்கு ஏன் நாலு வருஷம் தெரியல. என்ன கதை ஆக்சுவலா படம்? அதே கதையே இல்லை, கதைதான் புரியல. படத்திலே கதை தான் சொல்றாங்க, அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாட்டுல எப்படி? பாட்டு மட்டும்தான் பார்க்கலாம், மற்றபடிக்காக பாட்டு கேட்கலாம். சிக்ஸிராம் மற்றபடி படம் வேஸ்ட் ப்ரோ. ரெண்டு பேர் கூட தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நோக்கி பார்த்தாலும் நல்லா இருக்கு. பாட்டு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. படம் வேற லெவல், நான் பயங்கரமா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. கதை என்ன, த்ரில்லரு ரொமான்ஸ் அப்படிதான், பயங்கரமா இருந்துச்சு. ஆ செம்மையா இருந்துச்சு, நான் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே ஃபைட்டிங் தான் தலை. படம் போட பொறுமையா ஆவரேஜ் ரொம்ப எதிர்பார்த்து பார்க்கலாம். ஓகே தான், அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. என்ன கதை ப்ரோ? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் கொஞ்சம் லவ் காட்டுறாங்க, அப்புறம் கொஞ்சம் சண்டை இல்லை, எதுக்கு வருதுன்னே தெரியல. ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்ணா. ஓகே படம் எப்படி? நல்லா இருந்துச்சுண்ணா. ஏதோ ஏதோ இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் எப்படி? நல்லா இருந்துச்சுண்ணா. அற்புதம். படம் பார்க்கலாம், பார்க்கலாம், ஒன் டைம் பாசிபிள் தான். ஒன் டைம் பார்க்கலாம். பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? பாட்டெலாம் வேறு லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வலிச்சுட்டேன். ஆமாம். படம் என்ன மோட்டிவேஷன்க்காக எடுத்துருக்காங்க? மோட்டிவேஷன்லாம் இல்லை ப்ரோ. முன்னாடியே வரப்போகுது அப்படின்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு லாஸ்ட் டுஸ்டிமேல செம்மையா இருந்து சூப்பரா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒரே இதுவாக தான், ஒரே மூவ் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. கௌதம் வாஸ் தேவன் அந்த 5 வருஷத்துக்கு எதிர்பார்க்கணும். பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஜிவிஎம் ஆக்ஷன் ப்ளஸ் லவ். மேகா காஸ்ட் ஒருசரம் பார்க்கலாம். படம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம், அவ்வளோதான். பக்கா ரொமான்ஸ் படத்தில். ரொமான்ஸ் வேணால் பயங்கரம். ஃபைட்டிங் பார்க்கலாம். கதை வந்து சொல்கிற மாதிரி இல்லை, மாற்றி மாற்றி காட்டுறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. எல்லாம் ஏஞ்சி வெளில வந்துடலாமான்னு மாதிரி பார்த்துன்னுக்குறாங்க. படுத்து தூங்கலாம் போகிறோம். அவர் ரெகுலராக பண்ணுறது தான் வந்துட்டே இருந்தது. ஆமாம், தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தி வாட்ச் தான். படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபும் ஓகேண்ணா. நல்லா என்ன சொல்ல, கதை கொஞ்சம் நிறையா லென்த்தாக போகும். மீட்டு நிறைய ட்விஸ்ட் இருக்குது கதையில். செம்மையாக இருக்கும். மொத்தத்தில் கதை வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஆ செம்மையாக இருந்துச்சுடா, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ்னா நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி ஏஒய மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கதை எப்படின்னா, லவ் ஃபிலிம்னா அவளை கடத்திட்டு போயிடுவாங்க, அதுவே அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க, இவன் போய் அதை இது பண்ணி ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஃபைட்லாம் செம்மையாக இருந்தது. சசிகுமார் இங்கிலீஷ் செம்மையாக இருந்தது. அப்போ ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா ஓட்டிருக்கும் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. மேகா ஆகாஷ் நல்லா இருந்தாங்க. அதனால செம்மாக்டிங் ப்ரோ.